அன்பு ஜேஎஸ் ஆடியோ ரேடியோ நேயர்களே, ரசிகர்களே, வாசகர்களே, ஜேஎஸ் எடிட்டரின் டாக் ஃபீட் மேடைக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் நல்ல நாள்தான், ஆனால் இன்று மிக மிக அருமையான நல்ல நாள். எப்படி என்று யோசிக்கிறீர்களா? இன்றைய நாள் நம்முடைய கையில் உள்ளது. இன்றைய பொழுது நாம் திட்டமிடுவது போல் செயல்படும். அதனால்தான் திட்டமிட்ட பணிகள் செய்வதற்கு, இனி செய்வதற்கான பணிகள் திட்டமிடுவதற்கும் உகந்த நாள் என்று சொல்கிறேன். நமது உளவியல் மற்றும் கருத்தியல் ஐயம்பாடுகளை தெளிவுபடுத்தி கொள்ள உரிய நாள் என்றும் சொல்கிறேன். இன்று ஆங்கில புத்தாண்டின் 10வது தினம், ஜனவரி 10, 2023. 10 தினங்கள் பறந்துவிட்டன. நாம் எந்த அளவிற்கு முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்று ஒரு சிறு சிந்தனை கோணத்தை வகுத்து கொண்டிருந்தால் லாபம் நமக்குத்தான். எல்லாம் நம் பார்வையை நாம் எடுத்துக்கொள்வது பொறுத்து இருக்கிறது. யதார்த்தமாக வெகுளியாக இருக்கக்கூடாது என்றுதான் பொது நலம் கருதுவோர் சொல்கிறார்கள். அப்பாவியாக இருக்கக்கூடாது என்றுதான் இன்றைய உலகம் வலியுறுத்துகிறது. கணினி உலகத்தில் எல்லா வசதிகள் இருந்தாலும் அனைத்து ஆபத்துகளும் அதில் இருக்கிறது. மின்சாரத்தில் கூட மிகுந்த அபாயம் உள்ளது. இருந்தாலும் அதை நாம் பயன்படுத்தி தெரிந்து கொண்டோம். மின்சாரத்தை யாரும் தவிர்க்க முடியாது. ரிசர்வ் பேங்க் ஒரு எச்சரிக்கை புத்தகத்தை வெளியிட்டுள்ளது. 85 பக்கங்கள் கொண்டது. பணப்பரிவர்த்தனை சம்பந்தமானது. ராஜு மற்றும் 40 திருடர்களும் என்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் உள்ளது. அதை பற்றி பேசுவோம். பேச்சு தொடங்குவோம். ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் நம்மவர்களுக்கும் நம் வாசகர்களுக்கும் கிடையாது என்று நான் அறிவோம். ஆனால் ஏமாறாமல் இருக்க வேண்டுமென்றால் நாம் எச்சரிக்கையுடன் வாழ பழக வேண்டும். நன்றி, வணக்கம். எடிட்டர் எஸ் ராம ஈஸ்வர்லால். ஜனவரி 10, 2023.